கலைமகள் கண்கண்ட தெய்வம். இதைத்தான் சகலகலாவல்லி மாலையினுடைய 10வது பாடலில் நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் நிலைநிறுத்துகின்றார். அவர் சொல்லுகிறார், கண்கண்ட தெய்வமாகிய கலைமகளுடைய கருணை இருக்குமேயானால் அவளுடைய அருள் பெற்ற ஒரு கவிஞனுடைய வாக்கு கேட்டு பாட்டு கேட்டு உலகை ஆளக்கூடிய மன்னர்களெல்லாம் வந்து பணிந்து வணங்குவார்களாம். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் வெண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டு எனிலும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் வேறுள்ளதோ சகலகலாவல்லியே என்று உருக்கமாக பாடுகிறார். பொதுவாக ஒரு பழைய கவிதையை நாம் எல்லாம் கேட்டிருக்கிறோம். மன்னவர்க்கு தன்னிடத்தில் சிறப்பு, சான்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு அரசன் என்றால் அவனுடைய ஊருக்குள்ளதான் அவன் அரசன். ஆனால் ஒரு நல்ல படைப்பாளன், ஒரு சான்றோன் இருப்பானேயானால் அவனுடைய அறிவை எல்லா ஊரிலும் கொண்டாடுவார்கள். எந்த ஊருக்கு அவன் போனாலும் அவனை கொண்டாட ஆள் இருக்கும். இந்த ஆசையில்தான் இன்றைக்கு கூட சில பேர் தங்களை சான்றோன் என்று நினைத்து கொண்டு போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போய் பேசக்கூடாததையெல்லாம் பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது நிலைமை என்றால், உண்மையான சான்றோர்களுக்கு எப்படி மன்னவர்க்கு தன்னிடத்தில் சிறப்பு, சான்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, ஆனால் தன்னை சான்றோர் என்று நினைத்து கொண்டு போகிறவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் செருப்பு என்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது. எனவே கலைமகளுடைய அருள் பெற்றவர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு பெறுகிறார்கள். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய் என்று பாடுகிறார். அதனால்தான் கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு சோழனோடு ஒரு கருத்து வேறுபாடு வந்தபோது, மன்னவனும் நீயோ வடநாடும் உன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்று கொள்ளாத கொம்பு என்று விடைபெற்று போனார் என்று ஒரு பழம்பாடல் சொல்லுகிறது. எனவே எல்லோராலும் பணியத்தக்க நிலையிலே படைப்பாளர்கள் இருப்பார்களேயானால் அந்த படைப்பாளர்கள் பேச்சாளர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் கலைமகளுடைய அருள் பெற்றவர்கள். அந்த அருளை தரக்கூடிய கலைமகள் எத்தகையவள் என்று நமக்கு ரொம்ப அருமையாக குமரகுருவரர் அறிவுறுத்துகின்றார். விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டு எனிலும் உன்போல் கண் கண்ட தெய்வம் வேறுள்ளதோ சகலகலாவல்லியே. நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய தெய்வம் கலைமகள். ஒரு ஓவியத்தை பார்த்தால் அதில் கலைமகளுடைய இருப்பு தெரிகிறது. ஒரு நல்ல இசையை கேட்டால் அது கலைமகளுடைய பெருமை துணிக்கிறது. ஒரு நல்ல கவிதையை வாசித்தால் அது கலைமகளுடைய அருள் தென்படுகின்றது. ஒரு கோயிலை பார்த்தால் அந்த சிற்பக்கலையில் கலைமகளுடைய கைவண்ணம் விகசிக்கிறது. இப்படி காணும் இடமெல்லாம் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவள் கலைமகள். அவள் திருவடிகளை சரணடைந்தவர்களுக்கு வாழ்வில் உயர்ந்த நிலைகளை வழங்கக்கூடியவள் என்பதை இந்த சகலகலாவல்லி மாலை நமக்கு சொல்கிறது. 10 பாடல்களையும் இடைவிடாமல் குழந்தைகள் படிப்பதற்கோ அல்லது வீடுகளில் ஒலிப்பதற்கோ நாம் வழி செய்வோமேயானால் அந்த வீட்டில் உருவாகிற குழந்தைகள் நம்பிக்கை மிக்கவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக, வாக்குவன்மை மிக்கவர்களாக விளங்குவார்கள் என்பதுதான் குமரகுருபரர் நமக்கு அருள்கிற செய்தி. நம்முடைய மரபின் மைந்தன் யூடியூப் சேனல் வழியாக தினமும் இதுபோல நல்ல பல சிந்தனைகளை எல்லாம் வல்ல திருவருள் துணை கொண்டு நாம் சிந்திப்போம். வணக்கம்.